ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுகுமார், ஸ்ரீவிசிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் பங்களா ஹவுஸ் அப்படி கூட சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த வலசரவாக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வடபழனி பக்கத்தில், சாலிகிராமம் பக்கத்தில் சொல்லலாம், விருகம்பாக்கம் பக்கத்தில் சொல்லலாம், ராமாபுரம் பக்கத்தில் சொல்லலாம், போரூர் பக்கத்தில் சொல்லலாம், மதுரவாயில் பக்கத்தில் சொல்லலாம், இப்போலாம் நம்ம சொல்ல முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சுற்றி செட்பேக் விட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சைடில் கார்டனிங் வைக்கிறதுக்கெலாம் வழி பண்ணியிருக்காங்க. கிணறு இருக்குது. எல்லாமே வந்து ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே செட்பேக்கோட, இது வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக பண்ணியிருக்காங்க. வாயு மூலையில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஈசானி மூலையில் கிணறு வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கு, அந்த இடத்துல தான் இருக்கும். சின்ன லாபி மாதிரி இந்த இடம் உங்களுக்கு. ரோடை விட ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குது, நல்லா ஹைட்டில் இருக்குது. சேஃப்டி கிரில் கேட்டோடு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது பார்க்குறதுக்கு வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகே, இது உங்களுக்கு சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. எவ்வளோ நீளம் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30x60 அப்படின்ற சைஸில் இருக்குது. 30 அடி ஃப்ரண்டேஜ், நீளம் 60 அடி இருக்குது. ஸோ 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கு. 2100 சதுரடி வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில். ஒரு 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் இதில் மொத்தம் 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு டைனிங் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே வுட் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை. அதே மாதிரி வந்து நல்ல செட்பேக்கு. இது வந்து இது வந்து நம்ம கிச்சன் மெயின்டெனன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் யாராவது சர்வெண்ட் யாராவது வர்றதுக்கு உண்டான வழியும் வச்சுருக்காங்க இதில். அதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே கவர் பண்ண மாதிரி, ப்ளஸ் பெட்ரூம் பக்கத்தில் வச்ச மாதிரி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்கும், ஒரு பால்கனி இருக்கும், 2 பால்கனி இருக்கும். நம்ம அதை பார்த்துடலாம். இதில் 3 ஃபேஸ் ஈபி லைன் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 12 வருஷம் ஓல்டாக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் வந்து 12 வருஷம் ஓல்டு. கைப்பிடி எல்லாமே இரும்பில் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீலில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, அயனில் பண்ணியிருக்காங்க. அதான் பார்க்குறோம். பெரிய ஹால் ஒன்று, மாடி ஏறணும் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. அதான் என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்குறோம், 3 பெட்ரூமோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த 2 பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பால்கனி வச்சுருப்பாங்க. ஃபுல்லி வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே லேஃப்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நல்ல லென்த்தியாக இருக்குது உங்களுக்கு. எல்லா பெட்ரூம்ஸுமே நல்ல சைஸில் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ப்ளஸ் ஒரு பால்கனி இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ வெளியே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் போட்டிருக்காங்க பால்கனியோட கைப்பிடியை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோடு, ஆர்காட் ரோடு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2.5 கோடி சொல்லியிருக்காங்க. 2 கோடியே 25 லட்சம் ரூபா இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் அப்படின்ற வார்த்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு பாஷான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ யாருக்கு தேவை நினச்சாலும் இதில் இருக்க நம்பர் 9943444660 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9382525252 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இன்னொரு பால்கனியில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 பால்கனி ரோட் சைட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியில் யாருக்கு தேவை நினச்சாலும் கால் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ப்ரொமோட் பண்ணி தரலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கூட இருக்குது. நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், தேவி அகாடமி ஸ்கூல்ஸ் இருக்குது, பொன் வித்யாசிரம் ஸ்கூல்ஸ் இருக்குது, வாணி வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது, லேச்சார்ட் லைன் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கூட இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்குது. ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பாஷான லொக்கேஷன்றனால நல்ல ஒரு ஹைஃபை ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ நீங்கள் இதில் இருக்க நம்பர் கூப்பிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், போடாத ப்ராப்பர்ட்டிஸும் அதையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.